சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கலாமா அப்படின்னு கேட்பான். அதாவது வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கலாம், கோயில் கோபுரம் வீட்டுக்கு மேலே விழுகலாமான்னு கேட்பான். அது கோயில் கோபுரம் வீட்டுக்கு மேலே விழுகப்படாது, வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருக்கக்கூடாது, வீட்டு சுவரும் கோயில் சுவரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலலாம் கோயில் ஸ்தலங்கள், அதாவது கோயிலுக்கு உண்டான இடங்கள் சுற்றிலையும் பார்த்துட்டிங்கன்னா ராஜா கொடுத்தது கோயில், கோயிலுக்கு உண்டான இடங்கள்லாம் இருந்துட்டுருக்கும். அதனால தான் அந்த கோபுரங்கள் வந்து வீட்டுக்கு பக்கத்துலலாம் இப்போ தான் சுவாமியினுடைய இடமா இருக்கும், அதில் போய் நம்ம இருக்கப்படாதுன்னு சொல்லுவாள். அதனால தான் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கோயில், கோயில் கோபுரங்கள் மேலே விழுவாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கப்படாதுன்னு சொல்லுவாள். சப்போஸ் அப்படி இருந்துட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுனா, வீட்டில் முன்னாடி பார்த்துட்டுனா அந்த செம்பு கம்பி, அதாவது காப்பர் கம்பின்னு சொல்லுவாங்க, அதை கட்டிக்கிறது வாஸ்து ரீதியாக ரொம்ப விசேஷகரமாக இருந்துட்டுருக்கும். அது மாதிரி கோயில் விருட்சங்கள், அதாவது பில்வ மரம் இந்த மாதிரி விருட்சங்கள் வந்து வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்பேன். அதாவது கோயிலோட விருட்ச விளையாடல் வீட்டில் படப்படாதுன்னு சொல்லுவாள். அப்படி இருந்ததுன்னா டெய்லி போய் பாலாபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வீட்டில் வந்து பில்வம் வச்சலாமா, அதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், நட்சத்திர விருட்சம் கூட நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், கோயிலுக்கும் நம்ம வீட்டுக்கும் எத்தனை அடி வித்தியாசம் இருக்கணும், 100 அடி வித்தியாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியும் இல்லை, நான் என்ன சார் பண்ணுறது, தினம் தினம் அந்த கோயிலுக்கு போய் அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டிங்கனாலே போதும், பாதி பிரச்சனைகள்லாம் உங்களுக்குள்ளே தீரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் அது மட்டும் இல்லாது இந்த கார்த்திகை மாதம் நிறைய விசேஷங்கள்லாம் வருது, சோமவார விரதம் வருது, கார்த்திகை தீபங்கள்லாம் வருது. அதை பற்றியும் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஆன்மீக தகவலில் நம்ம பிரத்யேகமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க போகிறோம். சரி, இந்த கோயில் காரியங்களில் கோயில் சுவாமி வந்து எங்கள் வீட்டுக்கு நேராக வந்துட்டுருக்கிறத நான் பார்க்குறோம் சார். கோயில் பார்த்துட்டுனா கதவை திறந்தால் நேராக சுவாமி இருக்கிறத பார்க்குறோம், அது நல்லதான், அது தப்பு கிடையாதா? கோயிலும் நேராக இருக்குது சார், தப்பு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பு கிடையாது. தெய்வம் வந்து நின்று தினமும் பார்க்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கிறது. எதுவுமே ஒரு 100 அடி வித்தியாசங்கள் இருந்ததுன்னா நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா, நான் கோயிலுக்குள்ளேயே வீடு இருக்குது, அப்போ அர்ச்சகர்லாம் கோயிலுக்குள்ளே வீடு இருக்குது, அதாவது பூஜை செய்கிறவாளுக்கு அந்த கோயிலுக்குள்ளே வீடு இருக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. என்னென்னா அந்த கோயில் ஸ்தலங்கள்னு சொல்லுவோம், அதனால் அது தப்பு கிடையாது. அது மாதிரி பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் பார்த்துட்டோம்னா, நீங்கள் திருப்பதியெலாம் எடுத்துட்டோம்னா கோயில் இருக்கும், சுற்றிலும் பார்த்துட்டோம்னா மற்ற இடங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது இப்போ நம்மளை வந்து அந்த காட்னா வீடு இருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும் இல்லையா, அதனால் அது தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த கோயில், கோயிலில் இருக்கக்கூடிய சாமானங்கள், நான் வந்து கோயில் அர்ச்சகர் வந்து எங்கள் வீட்டில் தான் துவைச்சி கொடுக்குறோம், அது தப்பு கிடையாது, தாராளமாக பண்ணலாம். மடி ஆச்சாரத்தோடு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் ரொம்ப விசேஷம். கோயிலில் வந்து உழவார பணின்னு சொல்லுவாள், கீழே இருக்கக்கூடிய வேலைகள்லாம் எடுத்து செய்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தால் அதை நம்ம பேணி காக்கலைன்னா தான் அப்போ நமக்கு வந்து அபத்தம் தப்பு வரும்னு சொல்லுவாள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோயில் காரியங்கள், ஆலய வழிபாட்டுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லா விஷயங்களுக்கும் வந்து நம்ம வந்து கூட இருந்து செயல்படுறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்த ஆன்மீக தகவலில் பார்த்தோன்னா, ஆலயத்துக்கு என்னென்ன கொடுத்தா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத நம்ம வந்து நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆலய வழிபாடு வாஸ்து சாஸ்திரம், வீட்டுக்கு அருகில் கோயில் இருந்ததுன்னா என்ன, அது மாதிரி இருக்கலாமா வேண்டாமா, ஆலய வழிபாடும் வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.